கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-95. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா இங்க எல்லாருக்கும் மலர்னா தெரியும், மருத்துவம்னா தெரியும். அது என்னம்மா மலர் மருத்துவம், புதுசா இருக்கு. இப்போ நாங்க எல்லாருமே சிக்கி தவிக்கிற அந்த யூனிவர்சல் ப்ராப்ளம், கடன் பிரச்சனைக்கு உங்களுடைய மலர் மருத்துவம் தீர்வை கொடுக்குமா? நிச்சயமா தீர்வு கொடுக்குங்கம்மா. அதாவது மலர் மருத்துவம் அப்படிங்கிறது பாச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் வந்து டாக்டர் பாச் அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 38 மலர் மருந்துகள். இந்த மலர் மருந்துகள் வந்து 38 மலர் மருந்து, 38 தேவதைகள். அப்போ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு குணத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு மருந்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தீர்வு, அதாவது முழுமையான ஒரு தீர்வை கொடுக்குற விஷயமா இருக்கு. ஒரு வந்து மலர்கள்லேருந்து நம்ம வந்து தேன் எடுக்கிற மாதிரி அங்கே இங்கிலாந்தில் உள்ள மலர்கள்லேருந்து ஒரு டிராப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அதை எடுத்துக்கும் போது கோபம், தேவையில்லாத விஷயங்கள், நம்ம எரிச்சலோடு இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகளுக்கு பொறாமை, இந்த மாதிரி எந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்தாலுமே அந்த குணத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும், அதாவது ஆட்டிசம் போன்ற வியாதிகளுக்கான மருந்தாகவும், தோல் நோய்களுக்கு உண்டான மருந்தாகவும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மலர் மருந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக நம்ம வந்து கடன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, வீட்டோட வாஸ்து பகுதியாக நம்ம எடுத்துக்கிற பகுதி கடன் அப்படின்னா வடமேற்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வடமேற்கு பகுதி அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், சந்திரன் சனி அப்படி சேர்க்கை அப்படிங்கும் போது அந்த இடத்துல கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கும் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம். இந்த இந்த இடத்துல வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய கடன்களுக்கும், வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் போது கடன் ஏற்படும் போதும் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது முழுமையானது ஒரு தீர்வு. அந்த இடத்துல வந்து ஏன் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறதுக்கும், உழைப்பை அதிகம் பண்ணுறதுக்கும், அதிர்ஷ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பாக இந்த மலர் மருந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சனி அப்படிங்கும் போது ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படிங்கிற மருந்தை சொல்கிறோம். சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்சனை சொல்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதில் வந்து முழுமையானது ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மருந்து கார்ஸ். அப்போ இந்த மூன்று மலர் மருந்துகளையும் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த இடத்துல கடன் அடைபடும், உழைப்பு அதிகமாகும், எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும், வீடு வாஸ்துபடி மாறும். இதை தான் நம்மளால் நேரடியாக நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது இந்த மாதிரி வீட்டோட பாதிப்பு எப்படி இருக்குது, அந்த இடத்துல நவ வீட்டில் எப்படி நம்ம உடல்லையும் நம்மளோட கட்டங்கள்லையும் நம்ம வந்து நவகிரகத்தை சொல்றோமோ, அதுபோல வீட்டோட அமைப்புலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நவகிரகத்தை சொல்றோம். அப்ப அந்த இடத்துல வந்து நவகிரகத்தோட ஆளுமை அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து அந்த வாஸ்தை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். இறையாற்றல் துணையுடன் மிக அபாரமான வெற்றி கிடைச்சிட்ருக்கு நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவிற்கு. இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். மலர்கள் கேட்டேன் வரமே தந்தனைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேரு ராஜகுமாரிங்க. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேடம், பையனுக்கு கல்யாணம் எப்ப ஆகும் அப்படின்றத கேட்கணும் உங்கள்ட்ட. அப்படிங்களா? என் வயது, உங்க மகனுக்கு வயது என்னமாச்சு?
வயசு 30 வயசு ஆகுது. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். பாத்துட்டு இருக்கீங்களா வரன்? பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். வரன் பா, இப்ப இதனால வரன் தடையாயிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, இப்ப கொஞ்ச நாளாதான் நாங்க பாக்குறோம். பெரிய தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா கரெக்டா அமைய மாட்டேங்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும்போது வந்து அது நல்ல ஒரு வரன் வர்றதுக்குண்டான வாய்ப்பு, இரையாற்றல் கொடுக்குங்கம்மா. இதுக்கு வந்து பழனி முருகன் மலி வழிபாடு, மாசி மகத்தன்னைக்கு போய் பழனியில வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்க மனசுக்கேற்ற மாதிரி ஆண்டாள் போல ஒரு மணமகள் அமைவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க? பையனுக்கு பாக்கணும், பரணிதரன். ஓகேமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களோட கேள்வி மட்டும் சின்னதா கேளுங்க, சரியான பதில் கிடைக்கும். என் பையன் 12th படிக்கிறான். அம்மா உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். டிவி மியூட்ல போட்டுட்டு அம்மா கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. என்னோட குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் மனசுல பதிய வைக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதுவே உங்களுக்கு வாழ்க்கையா மாத்தி கொடுக்கும். நிச்சயமா வந்து மகனோட கல்வியில முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்றது சிறப்பான விஷயமா இருக்கும். கடலூர்ல போயிட்டு ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். மகன் வந்து கல்வியில சிறந்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்கம்மா, எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? இனிய காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வடிவேல் சார் சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் வடிவேல். நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம் சொல்லுங்க. கப்பல் துறையில பாக்குறோம் மேடம். சரி, இது வந்து இந்த தரணம் பிரச்சனையில வந்து ரொம்ப நாள் எங்களுடைய நீங்க கேக்குறது சரியா புரியல, தெளிவா கேளுங்க, சின்னதா கேளுங்க. இல்ல மேடம், நாங்க வந்து கப்பல் துறையில வேலை பாக்குறோம். சரி, எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை நாட்கள் எல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனையால. அதனால நாங்க வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால நற்பவி வேலை வாய்ப்பு, கொரோனா பீரியட்னால அவங்க கப்பல் துறையில இருக்காங்களா, ரொம்ப வேலை தள்ளி போயிட்டே இருக்கான். சோ வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து வேற வேலைக்கு போலாமான்னு கேக்குறீங்களா இல்ல என்ன கேக்குறீங்க? ஆமா மேடம், வேற வேலைக்கு போலாமான்னு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா இப்போ டாரட் கார்டு பாக்குறாங்க, உங்களுக்கான தெளிவான விடைகள் கொடுக்க போறாங்க. நீங்க வேற வேலைக்கு போலாங்க தம்பி, 78 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும், சிறப்பானது ஒரு தீர்வு கிடைக்கும். தாராளமா உங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் நாங்க. சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? எல்லாமே நல்ல வேலைகள் தான், அவங்க உங்களுக்கு உண்டான மதிப்பு நிச்சயமா இருக்கும். அதனால கொஞ்சம் மனமாற்றம் கொண்டு வாங்க, நல்லதே நடக்கும். நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா நீங்க இடைவேளைக்கு முன்பு ஒரு நேரத்தை பேசும்போது நீங்களே உங்களே செல்ஃப் கிளென்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கம்மா, எப்படிமா பண்ணது? அதாவது செல்ஃப் கிளென்சிங் அப்படின்னாங்கம்மா, இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் அதிகமாயிட்டு இருக்கிற காலகட்டங்கள், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது நல்லாவே. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ முன்னாடி நம்ம பேசுன மாதிரி ஒரு கடனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எதனால நமக்கு கடன் ஏற்பட்டது அப்படிங்கிற சுய சிந்தனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அது மாதிரி சில திருமணங்கள் வந்து தடையாயிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த வந்து கிளென்சிங் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, சால்ட் வாட்டர் பாத்து, அதாவது குளிக்கிற தண்ணியில
சால்ட் போட்டு குளிங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் திருமணத்தை அமையாமே இருக்குது, தேடிக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற போது அங்கே தான் நம்ம சொல்கிறோம், கடலில் குளிங்க, அடிக்கடி கடலாடி இறைவனை பாருங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அது போல் வச்சுருக்காங்க. அதனால கடலில் அடிக்கடி குளிக்கும் போது நிச்சயமாக அவங்கள சக்ராஸில் உள்ள நெகட்டிவிட்டி கிளென்சிங் ஆகும். அந்த எந்த விஷயம் அவங்களுக்கு தடையாக இருக்கோ அது வந்து டக்குன்னு அமைஞ்சிரும்னு வச்சுருங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ரொம்ப நாள் இழுத்துட்டே இருக்கும், திருமணமே ஆகாது, டக்குன்னு ஒரு 1 வீக்கில் அமைஞ்சு திருமணம் முடிஞ்சிடும். இதெல்லாம் கொடுக்கறது இந்த செல்ஃப் கிளென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடலாடுறது, கடலில் வந்து அடிக்கடி குளிக்கிறது பல நிறைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும்மா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சிதம்பரம்லேருந்து பேசுகிறேம்மா. சிதம்பரம்லேருந்து யார்மா பேசுறீங்க, உங்கள் பெயர்? என்ன வேணும் பையனுக்கு? என்ன சொல்ல வேண்டாம், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்க. உங்க மகனோட வாழ்க்கையில என்ன நடக்கணும்? வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இப்ப காலதாமதமானாலும் சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நீங்க வந்து சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து காலை தூக்கி நின்றாடும் இறைவா என்னை கை தூக்கி விட ஐயா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க நடராஜர. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். முடிஞ்சா நடராஜர் சில ஒன்று வீட்டில் வச்சு பஞ்சபூத தீபத்தை ஏற்றுங்க, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அடுத்தடுத்த அந்த நீதித்துறையிலே உங்களோட மகனோட சர்வீஸ் வந்து பெரிய அளவில் இருக்குங்கம்மா. நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம், நான் மல்லிகா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். மேடம் மல்லிகாமா, சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் மல்லிகா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், மேடம் நாங்கள் 9 வருஷமா நாங்கள் வீடு கட்டணும்னு இது பண்ணிடுவோம், ஆனால் எங்களால முடியல, அதுக்கு எங்களுக்கு அந்த இது இருக்கா என்னன்னு பாருங்க சொல்லுங்க மேடம். நிச்சயமா வீடு, இப்ப இருக்கிற வீடு வாடகை வீடுங்களா? நீங்க வந்து திருவற்றூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்குங்கம்மா. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகள்ல போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும், சொந்த வீடு கட்டிடுவீங்க. நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், கலைவாணி. கலைவாணி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. கலைவாணி, நற்பவி சொல்லுங்க. பாப்பா வந்து தை மாசம் 8ஆம் தேதி பிறந்தாங்கம்மா. அப்பாவுக்கு வந்து பேர் வைக்கணும். புரியல, குழந்தை வந்து தை மாசம் 8ஆம் தேதி பிறந்திருக்காங்களா, அவங்களுக்கு பேர் வைக்கணுமா? சரிங்கம்மா, இதுக்கு வந்து கொஞ்சம் நியூமராலஜி எல்லாம் அனலைஸ் பண்ணி வைங்கம்மா பேரு. என்ன கேட்டா நான் சொல்ற ஒரே பேரு நற்பவி தான். நற்பவின்னு வைங்க, நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஆளா உங்க பொண்ணு வருவாங்க. ஏன்னா நல்ல பலன்களை அனுபவின்னு உங்க பொண்ணு எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க அடுத்தவங்களை வாழ்த்துற ஒரு அமைப்பு இரையாற்றல் கொடுக்கும், மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆவீங்கம்மா. நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வெங்கடேசன் பேசுறேங்க. சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. நற்பவி வெங்கடேசன் சொல்லுங்க. எங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டா. சரி, இப்போ பிரெக்னண்டா இருக்கிறான். அவங்க எங்க குடும்பத்தோடய ஒருத்தர் தனியா இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தான் கேக்குறேங்க. இப்ப அவங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டோட அவங்கள சேர்த்துக்கிற வழியை பாருங்க. உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள வீடா இருக்கு, நீங்க குடியிருக்கிற வீடு வாடகை வீடா இருந்தா வீட்டை மாத்திருங்க. சொந்த வீடா இருந்தா வடமேற்குல என்ன இருக்குன்னு சொல்லி சரி பண்ணுங்க. இது வந்து அடுத்த விளைவுகளை உங்களுக்கு கொடுக்காம நல்ல முறையில உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மகளோட வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் வரும். மகளை அனுசரிச்சு ஆதரிச்சு அன்பா வச்சிருங்க. நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி அம்மா, உங்களுடைய வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோ. நிச்சயமா, இந்த வாரம் வந்து ஒரு விஐபி, ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு தாங்கம்மா போயிருந்தேன். நம்ம அரசியல் அப்படின்னு சொன்னாலே வந்து வீட்டோட கிழக்கு பகுதியை தான் நம்ம சொல்லுவோம். அவங்க ஜாதகம்லாம் நிறைய கொடுத்தாங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவருதும் கொடுத்தாங்க. அவர் நிச்சயமா அவருக்கு வந்து அந்த அமைப்பு இருக்கு,
அவர் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுற அரசியலில் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜாதகப்படி. ஆனால் வீட்டில் வந்து கிழக்கு அடைப்பட்ட வீடாக இருக்குது, அதனால் வந்து வீட்டை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உடனே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஆனால் வந்து அதுக்கு வந்து அவங்க கிட்ட கேள்வி வந்து நான் நிச்சயமாக இந்த முறை எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அது வந்து தேர்தல் டேட்டு என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி உத்தரவாதம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது, இந்த வாஸ்து சரி பண்ணும்போது உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு டேரட் கார்டு பார்த்து சொல்லியிருக்கங்கம்மா, நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த டேரட் மூலமாக வந்து நான் இப்போ வாஸ்து பார்க்க போகிற இடங்கள்ல எல்லாமா அது அவங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு, என்னோடய கிரகங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம டேரட் மூலமாக அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத சொல்கிறேன். அது போலவே அதை அந்த டேரட் கார்டில் எதிர்மறையாக அந்த விஷயங்கள் வந்தாலுமே அதை ஜெயிக்கக்கூடிய மலர் மருந்துகளை ரெஃபர் பண்ணுறேன், அதை நாங்களே கொடுக்குறோம். அந்த மலர் மருந்துகளை எடுக்கும்போது அந்த வாஸ்துப்படி என்ன அந்த வீட்டில் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் நீங்கும், அப்போ அந்த இடத்துல நம்பிக்கை வருது, அப்போ அந்த வாஸ்தை சரி பண்ணுறாங்க. இது மூன்று விஷயங்களையும் ஒன்றா இணைச்சி, அதாவது டேரட் பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம், அடுத்தது டேரட் பார்க்குறோம், அவங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து உடனடியாக அந்த வீட்டை வாஸ்துப்படி மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பாக மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து 100% ரிசல்ட்டுங்கம்மா, ரொம்ப அற்புதமாக இயற்கை கொண்டு போயிட்டுருக்கு நம்மளோட ஸ்ரீ அழகர் வாசுவை. இதுக்கு முக்கியமான காரணம் நற்பவி. நற்பவி உலக அளவில் எடுத்துகிட்டு போயிருக்கிற வாய்ப்பு இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு, அதனால வந்து பெரிய அளவில் எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைச்சிட்டு. அம்மா, இப்போ எங்க ஜாதகம் அப்படிங்கிறது நாங்க பிறந்த கால நேரம் பேஸ் பண்ணி கணிக்கப்படுற ஒரு விஷயம், ஆனா டேரட் ஜோதிடம் அப்படிங்கிறது புதுசா இருக்கேம்மா. நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு கார்டு எடுக்கிறீங்க, அந்த கார்டை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, இது எந்த அளவுக்கு அக்யூரட்டா இருக்கும்? நிச்சயமா, அதாவது இது வந்து நவ கிரகங்கள் தான் இதுலயும் நம்ம சொல்றோங்கம்மா. அது போல இந்த கார்டு வந்து 78 கார்டும் 78 தேவதைகள்னு சொல்றாங்க வெளிநாட்டுக்குள்ள. இதுல வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய இதை ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து நம்மளோட ஸ்ரீ நற்பவி தேவி யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து நிறைய லைவ் கொடுக்குறேன், இந்த கார்டுக்கு வந்து ஆன்சர் ஃப்ரீ கன்சல்டேஷனும் கொடுக்குறோம். அதன் பிறகு நிறைய மேஜராக அவங்களுக்கு வர க்வெஸ்சின்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கிளாஸஸும் நாங்கள் பண்ணுறோம், இது சொல்லி கொடுக்குற கிளாஸஸ். இது வந்து இப்போ வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி பணவசிய பயிற்சி வகுப்புன்னு நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எல்லாருமே விஐபிஸாக இருந்ததுனால அவங்கவுங்க தனித்தனியாக ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுவும் இந்த டேரட்டும் சொல்லி கொடுத்தோம். அதில் இதில் வந்து சில பேருக்கு வந்து இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம். இதில் வந்து இந்த கார்ட்ஸை வச்சே வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஒரு விஷயம் தடையாக வருது அப்படின்னா அதற்கு உண்டான இன்னொரு கார்டை அடிக்கடி பார்க்கும்போதே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நல்ல விஷயத்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கார்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி எப்படி என்ன குணங்கள்லாம் அவங்க அந்த அவங்களோட வாழ்க்கை தடையாக இருக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கும், அடுத்து மற்றவங்களை பற்றி கம்பாரிசன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விஷயம், அதாவது உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். அப்போ அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட என்ன விஷயம் தடையாக போயிட்டுருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத சுய பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கார்ட்ஸ் மூலமாக நம்ம சொல்கிறோம். அதை அந்த குணத்தை மாற்றிக்கிறாங்க அவங்க இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது. இந்த கார்டு மூலமாக அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் தீர்வு கொடுக்குறேங்கம்மா. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மிராக்கிள் ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. இந்த 78 கார்ட்ஸும் வந்து 78 தேவதைகள். நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருந்தால் எப்படி நமக்கு இருக்கும், அது மாதிரி 78 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட பலம் என்னவாக இருக்கும் பாருங்கள். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரிசல்ட்டு. அது வந்து ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலும் அந்த அது அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா அதை நடக்க வைக்கிறதுக்குண்டான வழிபாடு என்ன, அதுக்கு மலர் மருந்து என்ன பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அவங்க ஏன்னா அவங்களோட அந்த குணத்தை மாற்றுறது ஒரு நாளில் மாற்றிக்கிற விஷயம் கிடையாது. எந்த விஷயத்தையும் மாற்றிக்கங்க நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மாற்றுறது ரொம்ப சிரமம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மலர் மருந்து என்ன வேலை பண்ணுதுன்னா அந்த குணத்தை அவங்கள மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குது. அப்போ அந்த குணம் மாறும்போது வாழ்க்கையில் வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், வீடு வாஸ்துப்படி மாறுது, இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஒரு சங்கிலி தொடர்பு போலங்கம்மா, இது எல்லாமே மாறுது. நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து 100% ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முழுமையான காரணம் இதுதான். ஒன்றுக்கு ஒன்று இணைச்சி எங்கே அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வியூ பண்ணி கரெக்டாக அதை அடிக்கும் போது ஒரு மாங்காய் கிடையாது, பல மாங்காய் கிடைக்கும். மாற்றம் ஒன்று, ஒரே காலில் பல மாங்காய். நிச்சயமா, வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் காயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி, வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நமக்கு வடக்கு ரோடு கிழக்கு ரோடு சேர்ற இடத்துல ஒரு சைட் பாத்துருக்கோமா, அது வாங்கலாங்களாமா?
நல்லது வாங்கலாங்க சார். எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கும்போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. கோர்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத அமைப்பை வச்சு நம்ம வந்து அதுக்குண்டான ஒரு ஆட்கள் வந்து அதை தேர்வு பண்ணும்போது தான் நல்லதாக இருக்கும். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நற்பவி. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. அம்மா எனக்கு ரெண்டு நற்பவிமா, எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குமா. நற்பவி சொல்லுங்கம்மா. என்னோட பையன் வந்து இன்னும் மேரேஜ் ஆகல, அப்புறம் இன்னொன்னு வந்து அவர் வந்து வேற தொழில், கட்டட தொழில் பண்றதுக்கு பண்ணிருக்காருங்கம்மா. ஆனா ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. எல்லாமே வந்து நமக்கு போடுறாங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, கடைசியில அதை கைவிட்டு போயிருதுங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்மா. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணி சரி பண்ணுங்க. நிச்சயமா உங்க மகனோட வாழ்க்கை சிறப்படையும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு எடுங்க. நிச்சயமா நல்ல சிறப்பான ஒரு மாற்றம் இரையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. இந்த வாரம் முழுவதும் ஆந்திரா, பெங்களூர், தமிழ்நாடு மூன்று இடங்களிலும் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் சிறப்படை வைப்பதற்குண்டான வாய்ப்பை எனக்கு இரையாற்றல் கொடுத்திருக்கிறது. இந்த இடத்துல மனம் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், நரசிம்மன் திருவடிகளே சரணம், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.